அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 தேர்விற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. அதனால் டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்க முன்கூட்டியே திட்டமிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம 5 பாடங்கள் வந்து படிக்கணும். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். ஒவ்வொரு பாடங்கள்லேருந்தும் நம்மளுக்கு வந்து 30 வினாக்கள் வந்து இருக்கும். மொத்தமாக 150 வினாக்கள். அப்போ நமக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம முதல் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து முழுமையாக படிக்கணும். ஒரு சில பகுதிகள் வந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புமே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணால் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். இப்போ நேற்றைய தினம் ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 12-1 மணிக்கெலாம் அது வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடி நியமனம் அப்படின்னா என்ன, எக்ஸாமே இல்லை, நேரடி நியமனம் தானே அவங்க அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுமாரி பட்டதாரி ஆசிரியர்கள் அதிகமான அளவு காலியாக உள்ள அந்த மாவட்டங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக ஆராய வேணாம் யாருமே. அதாவது இது வந்து ஒரு வழக்கமான ப்ரொசீஜர். இதுக்கு முன்னாடி டிஆர்பி பிஜி டிஆர்பி அப்பாயின்மெண்ட்லேயே பார்த்தோன்னா நிறைய மாவட்டங்களை வந்து காமிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்கள் வந்து எப்பயுமே வந்து ஃபில் ஆக மாட்டேங்குது, அந்த வேக்கன்சி வந்து அப்படியே இருக்குது. இதுக்கு என்ன செய்யலான்னு முடிவு பண்ணும்போது அவங்க வந்து இந்த ப்ரியாரிட்டி பிளாக் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க, முன்னுரிமை வட்டாரம்னு சொல்லி. அதில் வந்து நம்ம அங்கே நம்ம ஸ்டேட் லெவலில் தான் நம்மளுக்கு கவுன்சிலிங், முன்னாடிலாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளார ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கலன்னா மாநில அளவில் கலந்து. இப்போ வந்து முழுக்க முழுக்க எல்லாருக்குமே ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் தான், இந்த மாவட்டம்லாம் கிடையாது. டாப்லேருந்து தான் நமக்கு வந்து மாநில அளவில் வந்து கலந்தாய்வு வந்து நடக்கும். நம்மளுக்கு நம்பர்லாம் கரெக்டாக அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து வெளியில் வந்து ஒட்டியிருப்பாங்க. அதில் வந்து இப்போ நிறைய மாவட்டங்களை வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு காட்டல. அதே போல் தான் இப்போ பட்டதாரி ஆசிரியர் தேர்வாக இருக்கட்டும், இல்லை இடைநிலை ஆசிரியர் தேர்வு நடைபெற்று முடிந்து நியமனம் செய்யும் போதும் அதே தான். அவங்க என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் காட்டணும்னு முடிவு பண்ணுறாங்களோ, நம்மளுக்கு எவ்வளவு வேக்கண்ட்டை வந்து கால்ஃபர் பண்ணுறாங்களோ அதற்குரிய இடங்களை வந்து கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதில் நீங்கள் அந்த குறிப்பிட்டிருக்கூடிய இந்த ரேங்க் அடிப்படையில் நம்ம வந்து போயிட்டு சூஸ் பண்ணுமே தவிர, அவங்களா கட்டாயப்படுத்தலாம் இந்த ஸ்கூல் எடுக்கலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேக்கன்சி லிஸ்ட்டு எதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களோ அதிலேருந்து நம்ம டேர்ன் வரும்போது என்ன இடம் இருக்கோ நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அதே போல் ஒன்ஸ் வந்து அவங்க அதில் சூஸ் எடுத்துட்டாங்கன்னா அங்கே 5 வருஷம் அங்கே இருக்கணும், இதெல்லாம் முன்கூட்டியே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கொடுக்கணும் அப்படிங்கிறலாம். இது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இந்த திருத்தங்கள் கொண்டு வரும்போது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிறவங்களுக்கெல்லாம் இந்த விதிமுறைகளை கொடுக்கும்போது அதெல்லாம் இருந்தது. அதை பற்றிலாம் இப்போ நம்ம யோசிக்கிற டைம் வேணாம். முதல்ல வந்து தேர்வை நல்ல முறையில் எழுதி தேர்வில் வெற்றி பெறணும், அதுதான் நம்மளுடைய இலக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நிறைய எனக்கு தெரிஞ்ச எல்லா ஐடியாஸுமே நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துப்பேன். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. போன டிஆர்பி முழுக்க முழுக்க இந்த அடிப்படையில் தான் நடந்தது. ப்ரியாரிட்டி பிளாக் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பக்கத்திலே. அதில் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும். சரி, நேரடி நியமனம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிச்சை தாங்க, அதுதான் நேரடி நியமனம். இப்போ என்னென்ன சங்கங்கள் பார்த்தோன்னு வச்சிங்களேன், நேரடி நியமனம் பெற்ற முதுகலை ஆசிரியர் சங்கம்னு இருக்குது. அது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் டைரெக்டாக பரிச்சை எழுதி வரவங்களுக்கு பேர் தான் நேரடி நியமனமே. அது தெரியும், நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இல்லை நேரடி நியமனம் தானே கொடுத்துருக்காங்க, இது எப்படி வந்து பரிச்சைன்னு அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லுங்க. பரிச்சு 1000+500 இடங்களை வந்து நிரப்பிக்கலாம்னு சொல்லி ஆசிரியர் தெரிவித்துக்கு அனுமதியே கொடுத்தாச்சு. அப்புறம் எப்படி நேரடியானா எப்படி நிரப்பிங்க, என்ன டெட்டு மார்க் வச்சு நிரப்ப போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது வெயிட்டேஜ் மெத்தடுங்களா? நேரடி நியமனம்னா பரிச்சை தான், சரிங்களா? முதல்ல தேர்வு அப்படிங்கிறது தான் நேரடி நியமனம். அதனால் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காது. நம்ம வந்து கூடுதலாக எதிர்பார்த்தோம் காலி இடங்கள், ரெண்டுலேயுமே குறைஞ்சி போச்சு. இனிமேல் அடுத்த ஒரு தேர்வுலாம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா காரணம் வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ, பள்ளிகளில் வந்து மாணவர் சேர்க்கை வந்து குறைந்து கொண்டே தான் இருக்குது தவிர, ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அதிகமாகச்சு, இப்போ மறுபடியும் வந்து கம்மியாகுது. அதனால் அதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் அவங்க இந்த வேக்கன்ஸிலாம் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ நிதி பற்றாக்குறை இருக்குது, எல்லாமே கருத்தில் கொண்டு நமக்கு வந்து ஒரு 1500 இடங்களுக்கான தேர்வு வந்து விரைவில் அறிவிப்பு வெளியாக உள்ளது. இதற்காக தான் நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிஆர்பி ஆனுவல் பிளானரும் கூட சீக்கிரமாக வந்து வெளியிட்டுருவாங்க. அதனால் நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும். அதே போல் இப்போ இடைநிலை ஆசிரியர் தேர்வு வெற்றி பெற்று நீங்கள் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஒரு 10% வந்து ரிசர்வேஷன் உண்டு. எஸ்ஜிடிக்கு வந்து 10%. எஸ்ஜிடி அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கணும். நீங்கள் வந்து அதில் இல்லை எய்டட் ஸ்கூல் இருந்தாலும் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ
கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு தான். வெளியிலேருந்து நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன்னா நம்ம பிஜிடிஆர்பியில் 10% ரிசர்வேஷன் கிடையாது. ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து, நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இடைநிலை ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் உண்டு. என்னுடைய நண்பர்களை நிறைய பேர் வந்து அந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா இடைநிலை ஆசிரியர் ஊதியம் வந்து இன்னமும் களையப்படலை, அது கண்டிப்பாக அதை வந்து சரி செய்யணும்னு தான் என்னுடைய விருப்பமே. மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு, ஊதிய முரண்பாடு. அப்போ ஒன்ஸ் வந்து நம்ம செகண்டரி கிரேட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு 10% ரிசர்வேஷனுக்கு வந்து எலிஜிபிள். அப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, அந்த அரிய வாய்ப்பும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம. அதனால் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக ஜாப்க்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம பிஜிடிஆர்பி எழுதும்போது உங்களுக்குன்னு 10% ரிசர்வேஷன் உண்டு. அது ஒரு வாய்ப்பு தான், நல்ல அரிய வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து மேக்ஸ்லையாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் உள்ளிட்ட நிறைய பாடங்களில் இங்கிலீஷு எல்லாம் வந்திருக்காங்க. டீச்சர் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு டீச்சர் ட்ரைனிங் மூலயமாக இந்த செகண்டரி முன்னாடி, இப்போ தான் இடையில அப்பாயின்மெண்ட்டே இல்லைங்களே, அவங்களாம் வந்து இடையில அடுத்தடுத்த டிஆர்பி வரும்போதெல்லாம் ஜாப்க்கு வந்துட்டாங்க. அதை போல் தான் நம்மளும் இருக்கணும். ஒன்ஸ் வந்துட்டோன்னா நமக்குன்னு ஒரு ஜாப் செக்யூரிட்டி, நம்ம வந்து எப்படியாவது அரசு பள்ளி ஆசிரியராகணும்னு தான் ஒரு இலக்கு வச்சுருப்போம். இப்போ அதை நோக்கி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். வேகன்சியை பார்க்கணும்னா 1500 அப்படிங்கிறது நம்மளுக்கு அது மாறுதலுக்கு உட்பட்டது தான், எது வேணாலும் நடக்கலாம். அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த அரிய வாய்ப்பினை நீங்கள் அனைவரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த வருடத்தில் வேலை வாங்குவதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள், நன்றி.